हेलो फ्रेंड्स इनके वह नम्बर मैंगो केक पन्नला इत वो रोम सिंपल इत ना कुकर पड़पर उपलब्ध नम्बर वो रोम सिंपला एपी पड़ेद नम्बर पाकल इवश्यम बटर अवश्यम इतमें रोम स्वीटा सकूँ कुछ कुछ नम्बरकल इतक देवान इतक वो टी स्पून बेकिंग पउडर कल टी स्पून बेकिंग सोडा और पिंच ऑफ साल्ट वे मुका कप सक्कर कल कप वासनल इलाको इत गोल्ड विनर अर कप तयिर इवलता इतकान अदकस्ट नम्बर अद अक्र यूस पड़पे सो मोदे वो नम्बर सक्र पड़ी पाकल अदकते अरेचिकल इत सक्र वो नम अरे इंपत नम अरेचल इंपत नम अरेचाच इन पड़ला पाकल रे कम अरेचाच इंब वो कप मैंगो पल्प नम्बरकल और पेन वो ना और टेबल स्पून अंद नम पड़ वोलिया अर सक्र वो टेबल स्पून दाँडे वो मिक्स पड़ी विटें इत को नेर वो नम्बर अब कलकटा कुछ गटिया वह पिना नम्बर अद्तिया वचिकल मीडियम फ्लेम वो कुक लो फ्लेम वो इतना कुछ गटी आदि ना आरटो अदक नम के मिक्स तैयार पड़कल इे पेन इन कप मत ना पटे इंपल वो ना आड पड़े इतक वो आर टी स्पून सक्र पटक ना कलकटल टेबल स्पून ती ऊतिक ना कुक पड़िड़ रेमे वो सा पद नम्बर रोम कटियाल वाण पद नम्बर इंबर पढ़य कुर वो वे वो कड़ी पड़ी के पात्र यूस पड़ा वो स्टाड ना वो पटे अदक वो नहीं कुर मूड़ यूस पड़ी इले इोल वो मूडियो वो करेक्टा यूस पड़ी के एद इत वो केक वचर इं वो मीडियम फ्लेम और पत् निम्सम इत हीटा इोल ए पात्र अब ना बटर पेपर वे कुछ मेल वो नम्बर कुछ आयिल ब्रश् पड़ी के आयिलो बटरो नहीं आयिल के बदला नहीं बटर कूड़े यूस पड़ा इे अलव ना इनके रोम सिंपला वो वीटल वा वो ना से
நல்லா ப்ரஷ் பண்ணி நம்ம ரெடியா வெச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கேக் மிக்ஸ் வந்து தயார் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம dry ingredients எல்லாம் இதல போட்டுக்கலாம் மைதா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் உப்பு இத வந்து நம்ம ஒரு மூணு தடவையாவது வந்து ஜலிச்சுக்கலாம் அப்பதான் அது வந்து நல்லா mix ஆகும் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற சக்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து ஜஸ்ட் அந்த பேஸ்ட்டுக்கு எடுத்த சக்கரை இப்போ இதில் அரை கப் தயிரையும் ஊற்றிடலாம் இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து எண்ணெய் தயிர் சக்கரை எல்லாம் நல்லா கலந்து வரணும் இது ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்திலே வந்து நல்லா கலந்துரும் இவ்வளோ நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்க சரி இப்போ அந்த மாம்பழம் வந்து பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது மேங்கோ கேக்னால நான் வனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணல நீங்கள் வேணும்னா அதுவும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதே முட்டை போட்டு செஞ்சோன்னா கட்டாயம் வந்து கொஞ்சம் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா முட்டை ஸ்மெல் போகிறதுக்காக இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ இதோட வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற மாவை வந்து ஒரு 3 parts நம்ம ஆட் பண்ணி இதை கலந்துக்கலாம் இது வந்து ரொம்ப கலக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்தா போகிறோம் நிறையா கேக் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் இது வந்து ஜஸ்ட்டு இப்படி கலக்கி விட்டால் போகிறோம் லம்ப் இல்லாத கலந்துக்கோங்க இதையும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தத்தையும் வந்து நம்ம கலந்துடலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு 1 tablespoonோ 2 tablespoonோ மில்க் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆற வச்ச பாலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் டாப் பண்ணிக்கலாம் இந்த ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு 10 நிமிஷம் இது உள்ளே வந்து இதை வச்சுருங்க வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போ வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்து நல்லா ஆறட்டும் நம்ம கேக் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு
இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மேங்கோ சாஸ் வந்து நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம். இந்த கிளேஸ் இது இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட்ஸும் பம்ப்கின் சீட்ஸும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப்பரான மேங்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள்.